கிரீன் யூனிவர்ஸ் பால மகேந்திரா ஐயா, 58வது நாள் வந்திருக்கு. பெண்கள் மீது வெறுப்பு. தான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் கோபம் அதிகமாக வருகிறது. தவறுகள் செய்பவர் மீது அதீதமாக கோபம். வாழ்கோளமுடன் சகோதரர், இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட வந்து அபரிமிதமான எனர்ஜி இருக்கு. 58 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, அது ஒன்றும் டிரான்ஸ்மியூட் சரியாக பண்ணலை. டிரான்ஸ்மியூட் சரியாக பண்ணுறதுக்குனா டிரான்ஸ்மியூட்னு என்ன, செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படின்ட்டு அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, நம்மிடம் இருக்கும் இந்த எனர்ஜிலேயே அதிகபட்ச எனர்ஜி அப்படிங்கிறது செக்ஷுவல் எனர்ஜி தான். அந்த எனர்ஜி வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தகுந்தாற் போல அதை வடிவமைச்சு கொண்டுட்டு போகணும். அதுதான் செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் சொல்கிறது. இப்போ நீங்கள் 58 நாள் கடந்து வந்துட்டீங்களா, உயிராற்றல் திணிவாக இருக்குங்களா, இப்போ இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணலாம், தியானம், மெடிடேஷன், யோகா போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கவனத்தை எங்கே செலுத்துறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களோட காந்த சக்தி போகும். உடலை நோக்கிய பயணமாக திருப்புங்க. நீங்கள் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. நான்லாம் என்ன பண்ணுவேனாங்க, 2 மணி நேரத்துக்கு ஒருக்க கால் மணி நேரம் அரை மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருந்தேன். துபாயிலெல்லாம் இருக்கும்போதுங்க, பிரம்மச்சரியம் காப்பாற்றுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கும். நீங்கள் கோவப்படுறது உங்களுக்கு தெரியுது இல்லை, நான் கோவப்ப வருதுன்ட்டு. ஆனால் உங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு 2 மடங்காக தெரியும். இதுதான் பிரச்சனை. சாதாரண சமயத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அடைச்சி போ அப்படிங்கிற அளவுக்கு போகிறவங்க, இந்த சமயத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா உங்கள் காந்தாற்றல் அதிகமான எனர்ஜியோடு இருக்கீங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் இப்படினாலே அவங்களுக்கு பாதிப்பாயிடும். அதனால என்ன சொல்கிறேன், அதாவது ஒரு தெருவில் மாடு போகுது, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு விவசாயம் பண்ண பூமியில் மாடு போகிறதுக்கு யானை போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குங்கள. மாடு போகும்போது பாதிப்பு குறைவாது, யானை நடந்துவானா பல்வேறு பயிர்கள் சேதமாக. அந்த மாதிரி நீங்கள் வலிமையானவராக மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சுற்றி இருக்கிறவங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஆகவே பாசிட்டிவான விஷயங்களில், நல்ல விஷயங்களில், அதுக்காகவே நம்ம இலவச பயிற்சிகள்லாம் கொடுத்துட்ருக்குதுங்க. தயவு செஞ்சு தியானம் மெடிடேஷன் நல்லா கவனம் செலுத்துங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக மாறிடும் ஆச்சுங்களா. அதுவே உங்களுடைய எனர்ஜியை வந்து குவிச்சு அதை வந்து உங்கள் லட்சியத்தை நோக்கி திருப்பதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்குது. ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே.